தூங்கும் புலியை பறை கொண்டெழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டெழுப்போம். தீங்குற பகைவர் இவன் என்று நீக்குவோம். செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம். உலக தாய் தமிழ் உறவுகளுக்கு தமிழ் வணக்கம். செந்தமிழன் சீமான் தனது ட்விட்டர் பக்கத்தில் திமுக அரசின் செயல்பாடுகளை கடுமையாக விமர்சித்துள்ளார். தமிழ் மக்களின் வரிப்பணத்தை வீணடிக்கும் இந்த விளம்பர திமுக ஆட்சியையும் அதன் செயல் திட்டங்களையும் கடுமையாக குறை கூறியுள்ளார். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் பக்கிங்ஹாம் கால்வாயையொட்டியுள்ள 625 வீடுகள் நீர்வழி பாதையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளது என்று கூறி, அங்குள்ள மக்களின் நிலையை யோசிக்காமல், அவர் வாழ்விடத்தை இழந்து எப்படி வாழப்போகிறார்கள் என்று கூட யோசிக்காமல், அவர்களுக்கு போதிய கால அவகாசமும் கூட கொடுக்காமல் அவசரகதியாக இடிக்கப்பட்டு மண்ணின் மக்களை நடுத்தருவில் நிறுத்தியது இந்த திமுக அரசு. சொந்த மக்களை நடுத்தருவில் நிறுத்திவிட்டு 20 கோடி ரூபாய் செலவில் கால்நடைக்கு மடம் கட்ட தீவிரமாக முயன்று கொண்டிருக்கிறது இந்த திமுக அரசு. முற்போக்கு சிந்தனை, பெரியார் கொள்கை, மதசார்பற்ற அரசாங்கம் என்று சொல்லிக்கொண்டு தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் இந்த திமுக அரசு சிதம்பரம் நடராசர் கோயிலுக்குள் தமிழர் மூதாதை நந்தன் உள்நுழைந்த தெற்கு நுழைவாயில் கோபுரத்தை தீண்டாமை சுவராக மாற்றி அமைத்துள்ளது இந்த மனுநீதி அரசு. பெரியாரிசம் பேசி வரும் இந்த திமுக அரசு, இறந்து போன கோவில் யானைக்கு நினைவு மண்டபம் கட்ட முயலும் இந்த திமுக அரசு, கடந்த 5 ஆண்டுகளில் கோவை வனப்பகுதியில் மாண்டு போன 79 யானைகள் பற்றி துளியும் கவலைப்படவில்லை. வாழும் யானைகளை காப்பாற்ற எந்த முயற்சியும் எடுக்காத நிலையில் இறந்த கோவில் யானைக்கு நினைவு மண்டபம் கட்டத் துடிப்பது மிகவும் வேடிக்கையாக உள்ளது. இந்த நிகழ்வுகளை கண்டித்து செந்தமிழன் சீமான் ட்விட்டர் பதிவை வெளியிட்டுள்ளார். அது என்னவென்றால், சென்னையின் பூர்வீக குடிகளின் வாழ்விடங்களை இடித்து தகர்த்து மண்ணின் மக்களை நடுத்தருவில் நிறுத்திவிட்டு 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆவடியில் பசுமடம் கட்டுகிறது திராவிட மாடல் அரசு. இல்லை இல்லை, ஆன்மீக திராவிட மாடல் அரசு. சிதம்பரம் நடராசர் கோவிலில் தமிழர் மூதாதை நந்தன் உள்நுழைந்த தெற்கு நுழைவாயில் அடைக்கப்பட்டு இன்றும் தீண்டாமை சுவர் இருக்கிறதென கூறி அதனை தகர்த்துவிட்டு நந்தன் பெயரில் மணிமண்டபம் கட்ட கோருகிறோம். இறந்து போன கோவில் யானைகளுக்கு கோவில்களில் நினைவு மண்டபங்கள் கட்டுகிறது சமூக நீதி அரசு. இல்லை இல்லை, மனுநீதி அரசு. கோவையில் கடந்த 5 ஆண்டு காலத்தில் மட்டும் 79 யானைகள் இறந்துள்ளதென தகவல்கள் தெரிவிக்கின்றன. காடுகளில் உள்ள யானைகளின் இருப்புக்கோ, அவை செல்வதற்கான வழித்தடத்துக்கோ வழிவகை செய்யாத திமுக அரசு கோயில் யானைகளுக்கு நினைவு மண்டபம் கட்டத் துடிப்பது வெட்கக்கேடானது. அரசின் பெயரில் கடன் வாங்கும் 90,000 கோடி ரூபாயில்தானே பசுக்களுக்கு மடமும் யானைகளுக்கு நினைவு மண்டபம் கட்டுகிறீர்கள். சிறப்பு, சிறப்போ சிறப்பு. உத்தரப்பிரதேச மாடலையும் மிஞ்சிவிடும் உங்களது ஆன்மீக திராவிட மாடல் ஆட்சி என்றுதான் தீருமோ இந்த அவலநிலை? மேலும் பதிவுகளுக்கு எங்களோடு இணைந்து பயணியுங்கள். நன்றி, வணக்கம்.